அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஆஷுரா நாளன்று நாம் தொழக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு தொழுகை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா ஆஷுரா நாளன்று குளித்து ஒழுத்து இந்த நான்கு ரகத்துக்களை நம்ம தொழுதுகிட்டோம் அப்படின்னா ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அது எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆஷுரா நாளன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள் அதாவது லுஹா தொல்வோம் இல்லையா அந்த நேரத்தில் நான்கு ரக்காத் நஃபில் என்று தக்வீர் செய்து அதாவது இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தொழாமல் நான்கு ரக்காத்தையும் சேர்த்து ஒரே சலாம் கொண்டு இந்த தொழுகை நம்ம நிறைவு செய்யணும் இந்த தொழுகையில் ஒவ்வொரு ரக்கத்திலும் சுரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சுரா இஹ்ஹலாஸ் குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை பதினோரு முறை ஓதி இந்த தொழுகையை நம்ம முடிக்கணும் இவ்வாறு இந்த தொழுகையை நம்ம நிறைவு செய்வதன் காரணமாக அல்லாஹால ஐம்பது வருட பாவங்களை நமக்கு மன்னிக்கிறான் இன்னும் ஒளியிலால் ஆன ஒரு மிம்பர் மேடையையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தரான் இன்னும் நம்முடைய செல்வத்துல அல்லாஹால விசாலமாக்கி தர்றான் வரக்கத்தை அதிகப்படுத்துறான் நமது செல்வத்தில் தொழிலில் வேலையில் இன்னும் வியாபாரம் போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ் செல்வத்தை வரக்கத்தாக அதிகப்படுத்தலாம் எனவே கண்டிப்பாக நம்ம இந்த தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த தொழுகையை முடிச்சுட்டு ஹஸ்பிஎல்லாக ஒன் ஏமல் வக்கீல் ஒன் ஏமல் மௌலா ஒன் ஏமல் நசீர் அப்படிங்கிற இந்த ஒரு திகிரை எழுபது முறை நம்ம ஓதிக்கணும் இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடன்களும் கவலைகளும் வராமல் நம்மளை பாதுகாக்கிறான் ஏன்னா இந்த ஒரு திக்ரு நபி இப்ராஹிம் அலிஹுசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அவங்க ஓதியது அவங்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுத்துருக்கிறான் நமது வாழ்விலும் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் எனவே இந்த ஒரு திக்ர நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்தது அல்லஹா மிகச்சிறந்த ஒரு திருநாமம் யா வஹாப் அப்படிங்கிற இந்த திருநாமத்தையும் நம்ம நூறு முறை ஓதி இந்த தொழுகையை நம்ம முடிச்சுக்கணும் ஏன்னா இந்த திருநாமத்தை ஓதுறதின் காரணமாக நம்ம இதற்கு பிறகு என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஏன்னா வஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையாளனே அப்படின்னு இந்த திருநாமத்தை நம்ம ஓதுறதின் காரணமாக இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கும் அல்லாஹ் பதில் தருவான் இன்னும் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய சிறந்த தொழுகையும் இன்னும் இரண்டு விதமான திகறுகளையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள் இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு நல்லதை ஏற்படுத்து நாங்கள் விரும்பக்கூடியது மட்டுமே எங்களுக்கு நடக்கணும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை விட்டும் எங்களை தூரமாக்கி விடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கும் எங்களுக்கு பதில் கொடிய அல்லாஹ்னு கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு கபூலாக்கி தருவோம் இன்னும் இந்த அமல்களை எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் குறைந்த அளவு உங்களுடைய பணத்திலிருந்து அவங்களுக்கு செலவு பண்ணுங்க அதாவது வெளியில் யாரையும் நம்ம தேடி போக வேண்டாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னும் பிள்ளைகள் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில கூட அவங்களுடைய தேவைகளை கேட்டு ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா இதற்காக பத்து தலைமுறைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறானாம் இன்னும் இந்த நாளில் செலவு செய்யக்கூடியவங்களுக்கு ஆயுள அல்லாஹ் அதிகப்படுத்துகிறானாம் எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டு விஷயத்துக்காகவாவது நம்ம இந்த நாளில் அதிக அளவு செலவு செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் வெளியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் ஏழைகளுக்கு நம்ம தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அதைவிட சிறந்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் இது போன்ற சிறந்த நாட்களில் எந்த அளவு நம்ம அதிகமாக அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நற்காரியங்களையும் நம்ம செய்யணும் இது நமது நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி யார் ஆஷூரா தினத்தில் தனது குடும்பத்துக்கு செலவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அழகத்தால் பத்து தலைமுறைக்கு செல்வத்தை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு நமது நபியவர்கள் சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த வருடம் முழுவதும் கடன் நீங்கணுமோ வறுமை நீங்கணுமோ செல்வம் வரக்கத்தாக கையில் இருக்கணுமோ இன்னும் தொழில்களில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கணுமோ இன்னும் உங்களுடைய அவசியமான தேவைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் கொடுக்கணுமோ என்று இந்த ஒரு சின்ன அமலை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆஷூரா தினத்தில் நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறது இந்த வருடம் முழுவதும் நமக்கு இதனுடைய பலன்கள் இருக்கும் இன்னும் பத்து தலைமுறைக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் எவ்வளவு சிறப்பு நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு சிறப்பான அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து அதிக அளவில் நன்மையும் இன்னும் அதிக அளவு அல்லாஹாவிடமிருந்து பறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு